சாந்தி. இது சத்தியம் தொடர்பான முரளி கருத்துக்களுடன் தொடர்புடைய முரளி பரிசோதனையாகும். இது மே மாதம் 16 திகதிக்குரிய முரளியாகும். நான் சத்தியத்துடன் தொடர்புடைய சில கருத்துக்களை எடுத்தேன். முதலாவது கருத்து, முழுமையான சொர்க்கமானது விடுதலையான வாழ்வை கொண்டுள்ளது. ரெண்டாவது கருத்து, சொர்க்கத்தில் எவ்வாறு அசுரர்கள் இருக்க முடியும்? மூன்றாவது, சொர்க்கத்தில் மனிதர்கள் அனைவரும் சகல தெய்வீக குணங்களும் நிரம்பியவர்களாக இருந்தார்கள். நிச்சயமாக வேறு சில கருத்துக்களும் அந்த முரளியில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் நான் இந்த கருத்துக்களில் கவனம் செலுத்துகிறேன். எனது நோக்கம் என்னவென்றால், மிக உயர்ந்த குணங்கள், பஞ்ச தத்துவங்கள், மக்கள், பல்வேறு வகைப்பட்ட விலங்கினங்கள், மிருகங்கள், தாவரங்கள், உயர்ந்த இயற்கையின் அழகு நிறைந்த சத்தியத்தை பற்றி மிக தெளிவாக தெரிந்து கொள்வதுடன், அத்தகைய சூழலின் தெய்வீக சக்தி வாய்ந்த அதிர்வுகளை, தூய்மையை, முழுமையை, அமைதியான தூய சத்திய சூழலை தியானத்தில் அனுபவம் செய்வதாகும். நான் இதற்காக பயன்படுத்திய முறை யாதென்றால், நான் ஒரு தூய விகாரமற்ற ஆத்மா என்ற அடிப்படையில் அந்த ஆழமான உணர்வுபூர்வமான அனுபவத்தின் அடிப்படையில் அம்முறையினை பயன்படுத்தினேன். நான் ஒரு தூய விகாரமற்ற ஆத்மா என்ற எண்ணத்தை உயர்ந்த விழிப்புணர்வில் வைத்திருந்தேன். இந்த எண்ணத்தை உயர்ந்த விழிப்புணர்வில் வைத்திருக்க, இதற்கு நான் தியானத்திலிருந்து அடைந்த ஆழமான உணர்வுகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அத்துடன் கூடவே இரண்டாவதாக, எனது உணர்வுகளை அதனை நோக்கி செலுத்த வேண்டும். இதன் மூலம் என்னுடைய அதிகபட்ச உணர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அனுபவத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டது யாதென்றால், நான் செய்த பரிசோதனையின் அனுபவத்திலிருந்து அதிகபட்ச உணர்வுகளை கண்டுபிடித்தேன். நான் ஒவ்வொரு முறையும் இப்பரிசோதனை செய்த பொழுது எனது அனுபவங்கள் ஆழமானவையாக இருந்தன. இப்பரிசோதனை செய்யப்படும் பொழுது தூய்மையின் உணர்வு பூர்வமான உணர்வுகளை அனுபவம் செய்வதில் நான் நிறைந்த கவனம் செலுத்தினேன். அந்த அனுபவத்தை நீண்ட நேரம் வைத்திருக்க முயற்சியும் செய்தேன். இதன் மூலம் என்னால் அந்த அனுபவத்தில் மேலும் மேலும் ஆழமாக செல்ல முடிந்தது. அந்த பரிசோதனையின் பிறகு நான் செய்த அப்பயிற்சியை பற்றி சிந்திப்பதற்கு சிறிது நேரம் எடுத்துக்கொண்டேன். அதனை செய்தேன். அடிப்படையில் பல எண்ணங்கள் எனது புத்தியில் தோன்றின. அதை வெளிப்படுத்தும் பல வழிகளை விரும்புகிறது. ஆத்மா விகாரத்திலிருந்து விடுபட்டிருக்கிறது. இதுவே ஆத்மாவிலிருந்து தோன்றும் மிக முக்கிய விடயமாக இருக்கிறது. உதாரணமாக, ஆத்மா ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுது அதனால் துன்பத்தை அனுபவம் செய்ய முடியாது. இது மிக தெளிவாக உள்ளது. ஆத்மா விகாரம் என்றால் என்னவென்றே அறியாமல் இருக்கிறது. உண்மையில் நீங்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது விகாரங்கள் என்றால் என்னவென்றே அறியாதவர்களாக இருப்பீர்கள். ஆத்மா விகாரங்கள் என்றால் என்னவென்றே அறியாமல் இருக்கும். ஆத்மாவுக்கு விகாரம் என்றால் என்ன என்று கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். விகாரங்களை பற்றி அறியாமல் இருக்கும்.
சக்திகள், திவ்ய குணங்கள் அதை கூட அறியாத நிலையில் இருக்கும். ஆத்மா விகாரங்களின் விளைவை கூட அறியாமல் இருக்கும். ஆத்மா விகாரங்களை புறக்கணிக்க விரும்புகிறது. அத்துடன் விகாரங்கள் முடக்கப்படுகின்றன, விகாரங்கள் எரிக்கப்படுகின்றன, விகாரங்கள் அமிழ்ந்து போகின்றது, விகாரங்கள் நிறுத்தப்படுகின்றது, விகாரங்கள் முடக்கப்படுகின்றது, அத்துடன் விகாரங்கள் அமைதி அடைகின்றன என்ற எண்ணம் தோன்றுகிறது. எனவே இந்த எண்ணங்கள் எவ்வாறு ஆத்மாவில் இயற்கையான முறையில் எவ்வாறு வெளித்தோன்றுகின்றது என்பதையிட்டு நான் ஆச்சரியமடைந்தேன். ஆத்மாவின் உண்மையான குணம் விகாரங்களிலிருந்து விடுபட்ட நிலையாகும். ஆத்மா விகாரங்களை கூட சகித்து கொள்ள முடியாத நிலை. ஓம் சாந்தி. Consciously creating a golden world.